Hi friends, in this video, we have Office 365 and Microsoft 365. What is the difference Office 365 and Microsoft 365. So, if you work in a company, you can interview them. What is the difference between Office 365 and Microsoft 365? If you do O365, Microsoft 365, admin job, you can do it. If you can do it, you can do it. Support engineer, you can do it. You can do it. System admin, network admin. If you can do it, you can do it. Basics question. What is the difference between Office 365 and Microsoft 365? வாங்க இந்த வீடியோல அப்படி என்னதா டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நம்ம Microsoft 365 அட்மின் சென்டர்ல இப்போ நான் லாகின் பண்ணிருக்கேன். சோ உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படினா Office 365 E3 சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படினா ஒரு லைசென்ஸ் வந்து $20 ஆகும் ஒரு மாசத்துக்கு. ஏனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பாருங்க $240 ஆகுது. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் மந்த்லி ஆனுவல் கமிட்மெண்ட், அதாவது மாதம் மாதம் என்ன பண்ண நீங்கள் ஒரு லைசன்ஸ்க்கு $20 பே பண்ணால், ஆனால் இடையில பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ண முடியாது. அதனால தான் அங்கே கொடுத்துருக்குது ஆனுவல் கமிட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால், இல்லை எனக்கு மாதம் வேண்டாம் நான் வருஷத்துக்கு இவ்வளோ கட்டிடுறேன், மொத்தமாக கட்டியிருந்தேன் எனக்கு எதுக்கு ஒரு மாதம் கட்டிக்கிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இயர்லி கூட நீங்கள் பே பண்ணலாம். இயர்லி என்ன பண்ண, உங்களுக்கு ஒரு லைசன்ஸ்க்கு எவ்வளோ ஆகுது பாருங்கள், $240 ஆகுது இயர்லி ஆனுவல் கமிட்மெண்ட். மைக்ரோசாஃப்ட்டு 2020 ஏப்ரல் மாதம் என்ன பண்ணாங்க அப்படின்னா Office 365 Microsoft 365 ரீனேம் பண்ணாங்க. ரீனே பண்ணப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா புது சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்தாங்க. மைக்ரோசாஃப்ட் 365ல நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்காக பழைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அவங்க ரிமூவ் பண்ணல, பல வருஷம் வச்சுக்கிட்டாங்க, புது சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த Office 365க்கும் Microsoft 365க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் இங்கே கம்பேர் டீடைல்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Office 365 E3 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Microsoft 365 E3 இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் Office 365 Microsoft 365 நம்ம பார்க்குறோம். இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர், ஃபுல் க்ரீன் கலர் இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஸ் அந்த சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே உங்களுக்கு பாதிக்கிறீங்கன்னா அந்த பார்ஷியலி இன்க்ளூடடு, எதுவுமே இல்லை அப்படின்னா நாட் இன்க்ளூடுன்னு அர்த்தம். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு, ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு 5 பிசியில், 5 லேப்டாப்பில், 5 டெஸ்க்டாப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 5 பேர் யூசர், ஓகேங்களா, உங்களுக்கு நம்ம Microsoft 365லாம் அதே தான் உங்களுக்கு. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆப்ஸ் பாருங்கள். ஆஃபீஸ் ஆப்ஸில் என்ன பண்ண உங்களுக்கு அவுட்லுக், வேர்டு, எக்ஸெல், பவர் பாயிண்ட், ஒன் ட்ரைவ், ஒன் நோட்டு, ஆக்சஸ், எல்லாமே என்ன பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்குது. Office 365 E3 Microsoft 365 E3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண, சேமாக இருக்குது. ஆஃபீஸ் ஆப்ஸ் எல்லாமே என்ன பண்ண உங்களுக்கு ரெண்டுத்துலேயும் இருக்குது உங்களுக்கு. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் ஆஃபீஸ் ஆப்ஸ் தான் இல்லை, இவ்வளோ ஆப்ஸ் ஆஃபீஸ் ஆப்ஸ் இருக்குது பாருங்கள். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸ் ஆப்ஸு உங்களுக்கு ரெண்டுத்துல என்ன பண்ண, உங்களுக்கு சிம்லராக தான் இருக்குதுங்க. ஃபுல் க்ரீனாக, ஃபுல் க்ரீனாக எல்லா ஆப்ஸும் என்ன பண்ண உங்களுக்கு இன்க்ளூடடு. ரெண்டு இதில் என்ன பண்ண உங்களுக்கு செம்மாவே இருக்கு பாருங்க. Office 365 Microsoft 365 ஆஃபீஸ் ஆப்ஸு இன்க்ளூடடு. அதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொலாபரேஷன் அண்டு கம்யூனிகேஷன் வந்துட்டிங்க அப்படின்னா அதுவும் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு சேமாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட். ஓகேங்களா, என்ன பண்ண உங்களுக்கு கொலாபரேஷன் கம்யூனிகேஷன் என்னென்ன ஆப்ஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஒன் ட்ரைவ் இருக்குது, ஷேர் பாயிண்ட் இருக்குது, ஸ்கை ஃபார் பிஸ்னஸ் இருக்குது, டீம்ஸ் இருக்குது, யாமா இருக்குது, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சேமாக தான் இருக்குதுங்க. Office 365 என்ன பண்ண உங்களுக்கு எல்லாமே இருக்குது. Microsoft 365 உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு
எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வர்றது வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு சரிங்களா இங்கே தான் என்ன பண்ணும், உங்களுக்கு மாறும் ஓகேங்களா. அக்கௌண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஸ் அண்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா மாறும் உங்களுக்கு ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இதில் என்ன வரும் உங்களுக்கு ஓகேங்களா, அசூர் ஆக்ட் டைரக்டர் என்ன பண்ணும் உங்களுக்கு ஆஃபீஸ் 365 இதில் கிடையாது. ஆனால் மைக்ரோசாஃப்ட் 365 உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த ப்ரீமியம் P1 பிளானில் இருக்குது உங்களுக்கு. அதே மைக்ரோசாஃப்ட் இன்டூன் என்ன பண்ணும் உங்களுக்கு ஆஃபீஸ் 365 கிடையாது. ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 இன்டூன் இருக்குது. அதேமாதிரி கிளவுட் ஆப் செக்யூரிட்டி பாருங்கள், கிளவுட் ஆப் செக்யூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஆஃபீஸ் 365 கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் மைக்ரோசாஃப்ட் 365 இருக்குது. அதேமாதிரி அசர் இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் இதில் என்ன பண்ணும் முக்கியம் கிடையாது. ஆனால் மைக்ரோசாஃப்ட் 365 என்ன பண்ண உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. இந்த பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா இஎம்எஸில் வரும், என்டர்பிரைஸ் மொபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டியில் வந்து இந்த எந்த ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு அசூர் ஆக்டிவ் டைரக்டரி, மைக்ரோசாஃப்ட் இன்டூன், க்ளவுட் ஆஃப் செக்யூரிட்டி, அசர் இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமே எதில் வருது அப்படின்னா ஆட் ஆன் ப்ராடக்டாகவும் இருக்குது. எனக்கு இல்லாட்டி இஎம்எஸ்லேயே என்ன பண்ண உங்களுக்கு இதெல்லாமே இருக்குது. என்டர்பிரைஸ் மொபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டியில் என்ன பண்ண உங்களுக்கு இஎம்எஸில் இஎம்எஸ் லைசன்ஸில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்களா மைக்ரோசாஃப்ட் 365 தான் பண்ணுவாங்க, இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இஎம்எஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஆனால் என்ன பண்ண உங்களுக்கு ஆஃபீஸ் 365 இஎம்எஸ் கிடையவே கிடையாது. அதுதான் எந்த இஷ்யூ என்ன பண்ண உங்களுக்கு கிடையாது ஓகேங்களா. அதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாருங்கள் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரன் ஆஃபீஸ் 365 உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஓஎஸ்ஸே வரல ஓகேங்களா. ஆனால் மைக்ரோசாஃப்ட் 365 என்ன பண்ண உங்களுக்கு இண்டஸ்ட்ரன் என்டர்பிரைஸ் எடிஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் 365 மைக்ரோசாஃப்ட் 365 என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இல்லை மை ஆஃபீஸ் 365 எது எது கிடையாது உங்களுக்கு இஎம்எஸ் கிடையாது, விண்டோஸ் 10 கிடையாது. ஆனால் மைக்ரோசாஃப்ட் 365 என்ன பண்ண உங்களுக்கு இஎம்எஸ் இருக்குது, விண்டோஸ் 10 இருக்குது உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன சொல்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் 365 இஸ் அ பண்டில்டு ஓகேங்களா ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஆப்ஸ், விண்டோஸ் 10 அண்ட் இஎம்எஸ் என்டர்பிரைஸ் மொபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆஃபீஸ் 365 பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆஃபீஸ் ஆப்ஸ் மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொலாபரேஷன் 2 ஆப்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இந்த செக்யூரிட்டி இஎம்எஸ் இண்டஸ்ட்ரன் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் எங்கிட்ட ஆஃபீஸ் 365 கிடையாது அப்படின்னா என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அப்படி அர்த்தமே கிடையாது. இதெல்லாம் தனியாக இருக்குது, ஆட் ஆன் ப்ராடக்டாக இருக்குது ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு அடிஷன் ஆட் ஆன் ப்ராடக்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஃபீஸ் 365 என்ன பண்ண உங்களுக்கு உங்களுக்கு இண்டஸ்ட்ரன் வேணும், இன்டியூன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட் ஆன் லைசன்ஸ் தான் அது இருக்குது, அதில் இண்டிவிஜுவல் லைசன்ஸ் இருக்குது, அதில் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அசைன் பண்ணிக்கலாம். ஆ மைக்ரோசாஃப்ட் 365 வரப்போ இது எல்லாமே என்ன பண்ண உங்களுக்கு பண்டில்டாக இருக்குது, எல்லாமே என்ன பண்ணுவோம் உங்களுக்கு பேக்கேஜாக கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் ஆப்ஷன் கூட என்ன பண்ண உங்களுக்கு இஎம்எஸ் இண்டஸ்ட்ரன் ஓஎஸ் எல்லாமே பண்டில்டாக என்ன பண்ண உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்ஸ் பாருங்கள், பிஸ்னஸ் ஆப்ஷன் என்ன பண்ண உங்களுக்கு எல்லாத்தையும் சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. பவர் பிஏ, பிளானரு, ஸ்ட்ரீமு, ஃப்ளோ இதெல்லாமே என்ன பண்ணுங்களுக்கு ஆஃபீஸ் 365 மைக்ரோசாஃப்ட் 365 சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள் ஓகேங்களா அனாலிட்டிக்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே ரெண்டுத்தில் இருக்குது. அப்போ பார்த்தீங்க அதுன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் 365 ஈத்தி மைக்ரோசாஃப்ட் 365 என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆஃபீஸ் 365 ஓகேங்களா ஆஃபீஸ் ஆப்ஸ் இருக்குது, கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஆப்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஆப்ஸும் இருக்குது ஓகேங்களா. அதே தான் உங்களுக்கு என்ன பண்ண மைக்ரோசாஃப்ட் 365 என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸ் ஆப்ஸ் இருக்குது, கொலாபரேஷன் ஆப்ஸு, கம்யூனிகேஷன் ஆப்ஸு, பிஸ்னஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னா விண்டோஸ் ஓஎஸ் இது கூட சேர்ந்து இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுங்க செக்யூரிட்டி டூல்ஸு செக்யூரிட்டி ஆப்ஸ் என்ன பண்ண உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் 365 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் 365 உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு செக்யூரிட்டி டூல்ஸ் ஆப்ஸும் கிடையாது, விண்டோஸ் ஓஎஸும் கிடையாது ஓகேங்களா. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா யாராச்சும் வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஃபீஸ் 365 அண்ட் மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஃபீஸ் 365 கன்சிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஆப்ஸ், கொலாபரேஷன் ஆப்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆப்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆப்ஸ். பட் மைக்ரோசாஃப்ட் 365 கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் ஆப்ஸ் அலாங் வித் விண்டோஸ் 10 அண்ட் இஎம்எஸ் செக்யூரிட்டி டூல்ஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஓகேண்ணா. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் 365 ஒரு பக்கம், மைக்ரோசாஃப்ட் 365 ஒரு பக்கம் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் 365 பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா June 2011 லான்ச் பண்ணாங்க. அதே மைக்ரோசாஃப்ட் 365 பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசாக எதுவும் லான்ச் பண்ணல, ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் என்ன பண்ணாங்க இவங்க
ரீனேம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இருந்த ஆஃபீஸ் 365 என்ன பண்ணாங்க, மைக்ரோசாஃப்ட் 365க்கு பேர் மட்டும் மாற்றிட்டாங்க. அது எப்போ பண்ணாங்க அப்படின்னா 21 April 2020, ஒரு வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்க, 1.5 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் 365 பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் என்ன பண்ண, உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் பே அஸ் யூ கோ சாஸ் சொல்யூஷன் தான். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365 பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் என்ன பண்ண, உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு தான். சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 பிஸ்னஸ் சப்ஸ்கிரிப்ஷன், மைக்ரோசாஃப்ட் 365 என்டர்பிரைஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்ன பண்ண, உங்களுக்கு எவ்வளோ லைசன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். பிஸ்னஸ் சப்ஸ்கிரிப்ஷன்னா எவ்வளோ லைசன்ஸ் வேணும், 10 லைசன்ஸ் வேணுமா, 50 லைசன்ஸ் வேணுமா, அது வாங்கிக்கணும். அதேமாதிரி என்டர்பிரைஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ லைசன்ஸ் வேணுமோ அது வாங்கிக்கலாம். ஸோ ஆஃபீஸ் 365 பார்த்தீங்க அப்படின்னா ஆப் சர்வீஸு என்ன பண்ணுவோம், ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆட்டோமேட்டிக்கலாக அப்டேட் ஆகும். ரெகுலர் இன்டர்வெல்ல மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை எப்பப்போ புது ஃபீச்சர் அவைலபிளோ அப்போ அப்போல என்ன பண்ண, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் 365 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் அண்ட் சர்வீஸ் என்ன பண்ண, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும், ரெகுலர் இன்டர்வெல்ல அப்டேட் ஆகும். ஆஃபீஸ் 365 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஸும் இருக்குது. ஆஃபீஸ் ஆப்ஸ் இருக்குது, கொலாபரேஷன் ஆப்ஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் ஆப்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஆப்ஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் 365 என்ன பண்ண, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஆஃபீஸ் ஆப்ஸு, கொலாபரேஷன் ஆப்ஸு, கம்யூனிகேஷன் ஆப்ஸு, பிஸ்னஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 எது அடிஷனலாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஓஎஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இஎம்எஸ்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி டூல்ஸ் அண்ட் ஆப்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுவும் இண்டஸ்ட்ரியல் ஓஎஸ்ஸையும் மைக்ரோசாஃப்ட் 365 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆஃபீஸ் 365 இண்டஸ்ட்ரியல் ஓஎஸ்ஸும் கிடையாது, இஎம்எஸ் செக்யூரிட்டி டூல்ஸ் அண்ட் ஆப்ஸும் கிடையாது. என்டர்பிரைஸ் மொபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் 365 கிடையவே கிடையாது.